அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? இப்போ வாங்க ஒரு அருமையான சிக்கன் வறுவல் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை வைக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இது வந்து வெள்ளை சோறு சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பில் பேக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அதோடய ரெசிபிகளுக்கு போகலாமா? அரை கிலோ கோழி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வாங்க இதுக்கு ஒரு மசாலா செய்யலாமா? லெட்ஸ் கோ. அரை கிலோ கோழிக்குள்ள மசாலா, ஒரு ஸ்பூனில் இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி போடலாம். அதுக்கப்புறம் மிளகு வந்து அரை ஸ்பூன் போடுங்க, ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க, அப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ போடுங்க. அதாவது பட்டை வந்து சின்ன பட்டை ஒன்று போடணும், அதுக்கப்புறம் கிராம்பு நாலு போடணும், ஏலக்காய் நாலு போடுங்க, அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ வந்து ஒன்று ஒரு பூ போடுங்க. எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு நல்லா நொர நொரண்டு கொஞ்சம் வெதுவெது பறிக்கலையே தூள் பண்ணிக்கிறேங்க. இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு பொருள் நம்ம மூணு பொருள் போடணும். இப்போ நொர நொரண்டு அரைச்சாச்சு. அரைச்சிக்கிட்டு இருக்கலையே மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறம் நிறந்து அரைச்சிக்கிறேங்க. அரைச்சிட்டு பூண்டு பூண்டு போடுங்க, நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டை போடுங்க. போட்டு அது இதையும் அரைச்சிக்கிறேங்க. ஒரு சுற்று ரெண்டு சுற்று சுற்றுங்க. அப்புறம் தக்காளியை போட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க. இந்த மசாலா வந்து நம்மளுக்கு ரொம்ப அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், தாராளமாக போதும். அதோட ஒரு குவாலியில் என்ன செய்யுங்க, எண்ணெயை ஊற்றுங்க, ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. இதில் வந்து பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு வெங்காயம் போடுங்க. அதை வந்து நல்லா அதில் போடுங்க. இதுக்கு பச்சை மிளகா தேவையில்லை, பட்டை மிளகா போடுங்க. ரெண்டு பட்டை மிளகாய் கிள்ளி போடுங்க, கருவேப்பிலை நல்லாவே நிறையவே போடுங்க. அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கலையே நம்ம பரட்டி வச்ச கோழியை வந்து அதில் கொட்டுங்க. கொட்டிற உப்பு நம்ம என்ன உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கிறோம், ஏற்கனவே கோழிக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கோழியை லேசாக வெந்ததோட கொஞ்சம் இந்த இதிலே வெந்ததோட கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றுங்க. ஒரு கரண்டி தண்ணி, மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டுங்க. உப்பு பத்தலில் உப்பை போட்டுக்கிறோங்க. இந்த டயத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை போட்டு கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து கொல கொலண்டு கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப கொடக்கொண்டு ஊற்ற வேண்டாம். நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, நான் ஏற்கனவே இந்த ஒரு கரண்டி தண்ணி ஊற்றுனால அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி இந்த கோழியோட எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போடுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் அது கோழி நல்லாவே வேகட்டும். வெந்தோடனே கிண்டி விட்டு கருவேப்பிலை மேலே தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். இது வந்து வெள்ளை ரைஸு சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலை எப்படி அப்படி பூம்போல் அப்படி தூவி விடுங்க. அப்படி அவ்வளோதான், அடுப்பு அடைச்சிடலாம். முடிஞ்சிருச்சு நம்மளோட கோழி வறுவல். நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, சி யூ, குட் பை.